மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தனியா இருக்க போர் அடிக்குது. போலீஸுக்கு எமர்ஜென்சி கால் போட்ட பெண் அதுவும் 2700 முறை. பெண் ஒருவர் தீயணைப்பு படையினருக்கு 2700 முறை எமர்ஜென்சி கால் செய்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனிமை என்பது எப்பொழுதுமே மிகவும் கொடியது. தனிமை காரணமாக மனச்சோர்வு உள்ளிட்ட பல பாதிப்புகள் ஏற்படும். இந்தியாவில் குடும்ப அமைப்பு வலுவாக இருப்பதால் தனிமையால் ஏற்படும் பிரச்சனை இங்கு குறைவு. ஆனால் வெளிநாடுகளில் அப்படி இல்லை. தனிமையால் ஏற்படும் குற்றங்களும் இதனால் ஏற்படும் உளவியல் நோய்களும் அங்கே மிகவும் அதிகம். அப்படி தனிமையில் இருந்த பெண் ஒருவர் செய்த காரியம் நெட்டிசன்களை வாயடைக்க வைத்து விட்டது. இந்த சம்பவம் ஜப்பான் நாட்டில் நடந்துள்ளது. அங்கே ஜப்பானில் கடந்த 2.9 ஆண்டுகளில் மட்டும் பெண் ஒருவர் போலியான எமர்ஜென்சி கால்களை செய்துள்ளார். அதுவும் ஏதோ ஓரிரு முறை இல்லை, மொத்தம் 2761 முறை தவறான எமர்ஜென்சி கால்களை செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் 51 வயது கொண்ட பெண் ஒருவரை அந்த நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். ஜப்பானின் ஷிபா மாகாணத்தில் உள்ள மாட்சுடோ நகரில் வசித்து வரும் பெண் ஹிரோகோ ஹடாமி, 51 வயதான இந்த பெண் வேலை எதுவும் இல்லாமல் இருந்து வருகிறார். உள்ளூர் தீயணைப்பு துறை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர் உள்ளூர் தீயணைப்பு துறையை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு அவசர காரணங்களை கூறி அவர் தனது வீட்டிலிருந்தும் அண்டை வீடுகளில் இருந்தும் பல முறை அழைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 2020 முதல் மே 2023 வரை வயிற்றுவலி, கால் வலி என பல்வேறு காரணங்களை சொல்லி ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை கேட்டு வரிசையாக கால் செய்துள்ளார். இவரது எமர்ஜென்சி காலை தொடர்ந்து அங்கே ஆம்புலன்ஸ்கள் செல்லும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தனக்கு ஆம்புலன்ஸ் தேவையில்லை, யார் கால் செய்தார்கள் என்றே தெரியவில்லை என்று கூறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இது போல செய்யக்கூடாது என்று போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் அந்த பெண்ணுக்கு பலமுறை வார்னிங் கொடுத்து விட்டனராம். பலமுறை எச்சரிக்கை விடுத்த பின்னரும் அந்த பெண் இப்படி போலி எமர்ஜென்சி கால்கள் செய்வதை நிறுத்தவே இல்லை. நிலைமை எல்லை மீறி போகவே இது தொடர்பாக தீயணைப்பு துறையினர் கடந்த June 20 போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அதைத் தொடர்ந்து போலீசார் அவரிடம் இது குறித்து விசாரணை செய்துள்ளனர். அதற்கு அந்த பெண் தான் தனிமையில் இருந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு குடும்பம் என யாரும் இல்லை என்று தெரிவித்த அவர் இதனால் போர் அடித்ததால் இப்படி செய்ததாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். யாராவது நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் தனிமை காரணமாக சிலர் இப்படி செய்வது இது முதல் முறை இல்லை. முன்னதாக கடந்த 2013 தனிமையில் இருந்த பெண் ஒருவர் 6 மாதத்திற்குள் 15,000 முறை போலீசாருக்கு போன் போட்டு டார்ச்சர் செய்துள்ளார். அந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த உலக செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.